நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர் இப்போ சமீபத்தில் பேசியிருக்கக்கூடிய ஒரு கருத்து, கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னு பேசியிருக்கிறது தான் இன்னைக்கு பெரிய அளவில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் அந்த வீடியோ கிளிப்பை முதல் பார்த்துருவோம். இல்லை நமக்கு ஒரு லாபம் இல்லை. மணிப்பூர்லேருந்து வந்து யாரும் நமக்கு ஓட்டு போட போகிறது இல்லை, இங்கே இருக்க கிறித்தவனும் நமக்கு போட போகிறது இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் இஸ்லாத்து கிறித்தவத்தை ஏற்றுவது தேவனின் பிள்ளைகள்னு, அது சாத்தானின் குழந்தைகளாக மாறி பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு. இது எங்கிட்டு இருக்குது? சும்மா போய் தேவாலயத்தில் தேவரையர் வாரியர் வாரியும் பாடிட்டு கடைசியாக இறைவனுக்கு நாட்டை கொடுத்துட்டு, இந்த நாட்டில் நடந்திருக்க அநீதி அக்கிரமத்திற்கு பெரிய பொறுப்பு ஏற்க வேண்டியது இஸ்லாமிய கிறித்தவ மக்கள் தான். ஓகே, இப்போ அந்த வீடியோ பார்த்தோம். இந்த வீடியோ பற்றியும் சீமானவர்களுடைய கருத்து பற்றியும் இன்னைக்கு முழுமையான தகவல்கள் சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை சேர்ந்த வழக்கறிஞர் அண்ணன் அலிமுல் புகாரி நம்மளோட இருக்காங்க. அண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா? சிறப்பாக இருக்கிறேன். ஆனால் இப்போ சீமான் பேசின அந்த கருத்து ரொம்ப பரபரப்பாக இருக்குது. கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் சாத்தானின் குழந்தைகள், இவங்களால தான் இன்னைக்கு நாடு நாசமாக போயிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப வாய விட்டுருக்குறாப்புல. சீமானோட கருத்தை எப்படி பார்க்குறீங்கண்ணா? இது வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா ஒரு வார்த்தையில முடிச்சிடலாமா? ஒரு வார்த்தையில முடிக்கிற மாதிரி சொல்றதா இருந்தா, இவர் எப்படின்னு சொன்னா, இவர் வந்து தன்னைத்தானே மிகப்பெரிய அமெரிக்க ஜனாதிபதியாக நினைத்துக் கொள்கிறார், அல்லது அதை விட ஐநா சபையின் அதிபராக நினைத்துக் கொள்கிறார். இவர் வந்து எப்படின்னு சொன்னா, பெருசா இவர் வந்து போராடுறாராம். இவர் ஒன்றும் ஒரு ஆயுதம் தாங்கி போராடி ஒரு 20 வருஷம் 25 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்த நெல்சன் மண்டேலா கிடையாது. நான் பார்த்துட்டு வந்த வேலையை சவுத் ஆப்பிரிக்கால ரிசைன் பண்ணிட்டு வந்து இந்த மண்ணுக்காக போராடிய மகாத்மா காந்தி எல்லாம் கிடையாது. ஆனா அவர் கொடுத்துக்கிற பில்டப் எப்படி இருக்குதுன்னு சொன்னா, அல்லது பிறக்கும் போதே மிகப்பெரிய செல்வந்தர் குடும்பத்தில் பிறந்து கூட 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவின் சுதந்திரத்திற்காக சிறைப்பட்ட ஜவஹர்லால் நேருவும் இவர் கிடையாது. அல்லது பிறக்கும் போதே இந்த மாதிரி ஒரு குடும்ப பின்னணியில பிறந்தாலும் கணவனும் மனைவியும் இந்த தேசத்தின் சுதந்திர போராட்டத்திற்காக தனித்தனி சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். கல்யாணமான புது சொல்லியே இந்திரா காந்தியோ ஃபிரோஸ் காந்தியோ கூட இவர் கிடையாது. சும்மானா அடிக்கடி தான் சொல்லிக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்ன ரொம்ப கட்டாயப்படுத்தினாங்க, என்ன ரொம்ப வந்து 5 முறை நான் பேசினாலே வழக்கப்பட்டாங்க, இது எல்லாருக்கும் போடுறதுதான் அரசியல் இதுல. அதுக்கப்புறம் தான் இவர்களோட முதல்ல அட்ரஸே கிடைச்சிது. இந்த இன்ட்ரோடக்ஷனை ஏன் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா, இவர் தன்னை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு சொன்னா, இவர் போராடிதான் எல்லாரும் இங்க அமைதியா இருக்கிற மாதிரியும், நாடே அமைதியா இருக்கிற மாதிரியும், இவர் சொல்றதுலதான் எல்லாரையும் தாங்கிட்டு நிக்கிற மாதிரியும், அதிலும் குறிப்பாக சிறுபான்மை மக்களுக்காக இவர் எப்போதெல்லாம் குரல் கொடுக்கிறாரோ அப்போதெல்லாம் ரொம்ப பெரிய அப்படி ஒரு விரக்தியை வெளிப்படுத்தி இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கூட சொல்லலாம். எப்ப பார்த்தாலும் அவங்க ஆளுங்க ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நீங்க ஃபுல்லா கேளுங்க ஃபுல்லா கேளுங்கன்னு. ஃபுல்லா இல்ல, தலைகீழ திருப்பி போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்தாலும் ஒரே மீனிங் தான் அந்த வீடியோக்கு. கீழே இருந்து மேல பார்த்தாலும் மேல இருந்து கீழே பார்த்தாலும் ஒரே வீடியோ தான். என்னன்னா, ஆணவம் அகம்பாவம் பக்குவமற்ற பண்படாத ஒரு அறைவை காட்ட அரசியல் தரம். அது இவரும் அப்படிதான் இருக்கிறாரு, இவருடைய கூட்டாளிங்க எல்லாரும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு தமிழக வரலாற்றிலேயே எதிராளிகளை பேசுவது ஒரு பக்கம் இருந்தாலும் ஏதாவது ஒரு கருத்தை சொல்ல வருவாங்க, அந்த கருத்தை சொல்ல வரும்போது அந்த கருத்தோடு சேர்த்து யாரையாவது விமர்சனமா பேசுவாங்க. அதை விடுத்து விட்டு ஒரு நல்ல அப்பா நாத்தாளுக்கு பிறந்தது, இந்த மாதிரி டைலாக்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து இவங்க தான். அரசியலுக்கு சம்பந்தமே இல்லாத அவங்க அப்பா அம்மாவை இழுத்துட்டு வந்து பேசுறது, இது மாதிரி ஒரு பண்படாத பக்குவமற்ற, அதே மாதிரி தோழர் அருணனை வந்து டெலுஸ் பேல அப்படின்னு ஒரு பொது தளத்தில் வச்சு விவாதிக்கும் போது இப்படி பேசுறது, இதெல்லாம் அவத்தனை எப்படி காட்டிக்கிறார் அப்படின்னு சொன்னா, ஏதோ அக்கிரமத்தை கண்டு அப்படியே பொங்கி எழுதுறாராம். அப்போ இது எப்படின்னு சொன்னா, தன்னைத்தான் ஒரு ரொம்ப ஒரு புனிதர் மாதிரியும், எல்லா தவறுகளுக்கும் தான் வந்து அப்பாற்பட்டவர் மாதிரியும், தான் தான் இவர்களை ரசிக்க வந்த ஒரு தலைவரை போலவும், இவர் இல்லைன்னா இந்தியாவே தமிழ்நாடு விழுங்க. ஆனா இன்னொரு பியூட்டி என்னன்னா, திமுக எழுதிங்கிறாரு, காங்கிரஸுக்கு எழுதிங்கிறாரு, சரி இவரிடமாவது ஏதாவது தேசிய அளவிலே பாஜகவை வந்து ஓரம் கட்டக்கூடிய அளவுக்கு ஏதாவது திட்டம் வச்சிருக்காரான்னு அதுவும் கிடையாது. சரி நான் திமுக ஓட்டு போடல, காங்கிரஸ் ஓட்டு போடல, நீங்க யாருக்காவது கை நீட்டுங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுறேன்னா நான் ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாம் கை காட்டி விடுறேன் அப்படிங்கிறாரு. ரீஜனல் பார்ட்டிஸ் எல்லாரும் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் போயிருக்காங்களே. ஸோ இதுல என்ன பாயிண்ட் அப்படின்னா, சாத்தானின் குழந்தைகள் அப்படின்னு எப்ப சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் வந்து பயங்கரமா போராடி பார்த்துட்டாராம், யாரும் பேச வந்து கேட்கற மாதிரி தெரியலையா. அதனால வந்து சில நேரத்துல இவன் வந்து இது மாதிரி தேவனின் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிக்கிறான், ஆனா இவன் பூரா சாதாரணின் பிள்ளையா தான் இருக்கிறான் அப்படிங்கிறான். இல்ல நான் ரெண்டு விஷயத்த சொல்லுவேன். சீமானுடைய வாய்க்கொழுப்பு எப்போதும் எங்கு அதிகமாக வெளிப்படும் என்று சொன்னால், சிறுபான்மை சமூகத்து மக்களுக்கு இவர் ஆதரவாக பேசும்போது எல்லாம் அப்படியே அட்வைஸ் பண்ற சாக்களை, அவங்களுக்கு அப்படியே அட்வைஸ் பண்ற மாதிரி, எனக்கு ஓட்டு போடாதவன் எல்லாம் முதல்ல வந்து நீங்க வந்து ஒரு இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ்ல, இப்ப கிறிஸ்டியன் பெர்ஸ்பெக்டிவ் விட்டுருவோம், இஸ்லாமிக் பெர்ஸ்பெக்டிவ வந்து பாலிடிக்ஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா, எல்லாத்தையும் வந்து ஒரு சேர்த்து அலசி ஆராய வேண்டியதா இருக்கு. இப்ப நாம் தமிழர் அமைப்பில் இருக்கக்கூடிய ஓரிரு முஸ்லீம்கள் யாராவது இருக்கிறாங்க, கொஞ்சம் விவரம் இல்லாத ஓரிரு இஸ்லாமியர்கள் பங்களிக்கிறாங்க,
அவங்களே வந்து ஒரு மறக்காம ஒரு தொப்பி கிப்பி போடுற மாதிரி பேச வைக்கிறாங்க. சின்ன சின்ன பசங்க தெரியும் நான் பாத்துருக்கேன், ஒரு பொடியனுங்கெல்லாம் பேசுவானுங்க நான் பாத்துருக்கேன். அப்ப அதெல்லாம் வந்து அதை பேசும்போது என்ன பேசுவாங்க, திடீர் திடீர்னு நீ உண்மையான மூவி நடந்தான்றான் திடீர்னு உன்ன சோசப்பட்டு, நீ உண்மையான மூவி நடந்தா அதிமுக. நான் என்ன கேக்குறேன்னா, ஜனநாயகம் அப்படிங்கிற கான்செப்டுக்கு மறுமை சப்ஜெக்டுக்கு சம்பந்தம் இருக்கா, இதெல்லாம் கூட நிறைய கேள்வி இருக்கு. அப்படி பார்த்தா ஒரு ஜனநாயகத்தை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட வரவங்களுக்கு அந்த கேள்வி தான் பிரதானமா முன்வைக்க முடியும். அது எல்லாத்துக்கும் மேலாக மறுமைய பத்தி இவங்க பேசுறதா இருந்தா, அதாவது இஸ்லாம் இஸ்லாத்தினுடைய அடிப்படை இதெல்லாம் பத்தி பேசுறதா இருந்தா, நமக்கு வந்து ஒரு மில்லியன் டாலர் க்வெஸ்சன் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்லாத்தினுடைய அடிப்படையை மாற்றாமல் தான் ஈவன் பிஜேபி உட்பட எல்லா கட்சியும், ஏன்னா இதை எப்ப பார்த்தாலும் இருந்த சாத்தானின் குழந்தை, நீ மறுமையில பதில் சொல்லணும், திடீர்னு உணர்ச்சிவசப்பட்டு நீ களிமா சொன்னா திடீர்னு சில பயங்களை ஏத்தி விட்டோம்னே அவனுங்க திடீர்னு டென்ஷன் ஆகி கை தட்டுறது விசில் அடிக்கிறது காசு கொடுத்து வேலை செஞ்ச மாதிரி செஞ்சிருவாங்க நாம் தமிழர்ல. எப்பவுமே அவன் பாட்டி என்ன பேசுறானே தெரியாது, இவன் பாட்டி விசில் அடிச்சிட்டு இருப்பான். ஒரு புள்ள வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து சிலிண்டர் விலைக்கு பதில் சொல்லணும்னு சொன்னா கூட, உதயநிதி ஸ்டாலின் வந்து சிலிண்டர் விலைக்கு அதுக்கு தானே கை தட்டுறான் கீழே. உதயநிதி ஸ்டாலின் வந்து சிலிண்டர் விலைக்கு பதில் சொல்லணும்னு சொன்னாலும் கை தட்டுறான். ஆனா அதையும் கூட எடுத்து போட்டு என்ன பட்டானா, முழு வீடியோ பாத்தியான்னு கேக்குறான். இப்ப என்னன்னா, முழு வீடியோ எந்த பக்கமும் அலசிப்பட்டாலும் மத்த பாயிண்ட்ல அந்த புள்ள சரியா பேசியிருக்கலாம். சிலிண்டருக்கு உதயநிதி பதில் சொல்லணுமா சொல்லக்கூடாதானா, பதில் சொல்ல தேவையில்லை, பாயிண்ட் வந்து அதுதான். அப்போ அந்த ஆங்கிள் இதை பார்க்கும்போது நான் அந்த பாயிண்ட் வர்றேன். ஒரு எந்த ரொம்ப சத்தம் கேக்குது உங்க பக்கம், பிரச்சனை இல்லையா? இஸ்லாமியர்களின் நேரடி எதிரியாக கருதப்படக்கூடிய பிஜேபி உட்பட எந்த கட்சியிலும் அவர்களுடைய சித்தாந்த ரீதியான விஷயங்களில் தலையிடுவதில்லை பிஜேபி. அவனை வந்து ஒரு முஸ்லீமாக வச்சுக்கிட்டு முஸ்லீமா தான் அவனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுது. ஆனா நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நீ முதல்ல யாருன்னு கேட்பான், நீ முதல்ல யார். அப்போ வந்து பழனி பாபா சொன்னார், இஸ்லாமியன் அப்படின்னு தான் அடையாளப்படுத்திக் கொள்ளணும், அதுல வந்து தெளிவா இருந்தாரு. ஏன்னா அது மார்க்கத்தினுடைய தீர்ப்பு, உங்களை அடையாளப்படுத்திக் கொள்வது உங்களை இஸ்லாம். மத்தபடி நீங்கள் பிறந்த இடத்தின் பிராந்தியத்தின் அடையாளமாக, உங்கள் இனத்தின் அடையாளமாக திராவிடம் இருக்கலாம், அதெல்லாம் பாபா சொன்னார். நான் மொழியால் தமிழன், இனத்தால் திராவிடன், தேசத்தால் இந்தியன், இதெல்லாம் வந்து நம்ம பிறக்கும் போது ஒட்டி வந்துடுறது. ஆனால் உங்களை அடையாளத்தில் முதன்மைப்படுத்திக் கொள்ளும் போது இஸ்லாம் என்கின்ற அந்த குறிப்பிட்ட மதமும் மார்க்கமும் சொல்வது என்னன்னா, முதல்ல உன்னை முஸ்லீம் அடையாளப்படுத்தணும் தான் சொல்லுது. இந்த அடிப்படைக்கு எதிராக போகக்கூடியவனை இஸ்லாத்தை விட்டு இஸ்லாம் வெளியேற்றிரு. ஏன்னா முதல்ல உன்னை எதை அடையாளப்படுத்திக் கொள்ளணும் அப்படின்னா முஸ்லீம் தான் அடையாளப்படுத்திக் கொள்ளணும். ஏன்னா நீ வந்து ஒரு நேர்மையா நடப்ப, ஒரு கடவுள் கொள்கையை ஃபாலோ பண்ணுவ, பிறர் மனையை நோக்க மாட்டேன், அளவு நிறுவன மோசடி செய்ய மாட்டேன், நேர்மையா நடப்ப, இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் ஃபாலோ பண்ற, நீ முஸ்லீம், உன்னை அடையாளப்படுத்திக்கணும். அப்ப இந்த தம்பிகளுக்கு சொல்றேன், ஒரு நாலஞ்சு தம்பிகள் பேசுறானுங்க அவனுக்கு சொல்றேன், இங்க சீமான இத இதை வந்து நான் ட்விட்டர்ல போடுறேன், எனக்கு ரொம்ப மண்டை காஞ்சிருச்சு எனக்கு இந்தாலும் பேசுறத பார்த்து. அப்ப இதை போட்டா உடனே வந்து ஒரு ரெண்டு இஸ்லாமிய தம்பிகளை பேச விட்டு அவனுங்களே பேச விட்டு நீ எப்படி கருத்துப்படு. அதான் தெரியுமா, இவங்க ஆக்டிவா இருக்கிறது இதுல மட்டும்தான், களத்துல இவங்களுக்கு வந்து அங்க களம் இல்லை, ஒண்ணும் இல்லை, ஜீரோ. அப்போ நீ ஆக்டிவா இருக்கிறது சோசியல் மீடியால தான், நீ போய் அவனை கருத்து சொல்லு. அப்ப அந்த சின்ன பிள்ளைங்களுக்கு சேர்த்தே சொல்றேன், அந்த பொடியனங்களுக்கு நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ எப்ப முதன்மை அடையாளத்தை முதன்மைப்படுத்திக் கொள்ளும் போது, இனத்தால் உன்னை எப்படி அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று முதன்மைப்படுத்திக் கொள்ளும் போது, மார்க்கத்தின் அடிப்படையில் தன்னை முஸ்லீம் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளாவிட்டாலே அவன் இஸ்லாத்தினுடைய அந்த பிரமிசை சொல்லி வெளியே போயிடுறான். அப்புறம் நீ என்ன எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்றது, நீ யார் ஒரு கேட்கலாம், நீ முதல்ல தமிழன் அப்படி உணர்ச்சிவசப்பட்டு பேசுறான். முதல்ல தமிழன்லாம் கிடையாது, முதல்ல இஸ்லாத்தினுடைய அடிப்படையை பார்த்தா முதல்ல முஸ்லீம், அதுக்கப்புறம் தான் எல்லாமே. இது அதை வந்து இந்தியாவோ பிற கட்சிகளோ கூட அதை தடை விதிக்கல, பரவாயில்லப்பா நீ முஸ்லீமாயிரி கூடவே நீ வந்து திமுக காரனாயிரு, நீ முஸ்லீமாயிரி கூடவே அதிமுக காரனாயிரு, நீ முஸ்லீமாயிரி காங்கிரஸ் காரனாயிரு, நீ முஸ்லீமாயிரி பிஜேபி காரன கூட அப்படின்றான். ஆனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையே மாற்றி, இஸ்லாத்தினுடைய அடிப்படையே மாற்றி நீ முதல்ல தமிழன் அப்படின்னு அடிப்படையை தகர்த்த ஒரு நபர் தான் சீமான். அந்த சீமான எப்படித்தான் ஆதரவு தெரிவிக்கிறாங்க புரியல. அங்கே நாம் தமிழருடைய முதல் கொள்கைகள் அப்படின்னு வரும்போது ஆரம்பத்துல ரொம்ப வைரலா இருந்துச்சு, இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் விஷயத்தில் சந்தேகத்துடன் நடப்ப வேண்டும் அவங்களோட கொள்கையில ஒண்ணு இருந்துச்சு, அப்புறம் அதை மாத்தினாங்க, அப்புறம் எல்லாரும் தாய் மதத்துக்கு திரும்ப வரணும் அப்படின்னாங்க. அப்போ சீமானோட விஷயத்துல முஸ்லீம்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? கண்டிப்பா சந்தேகமே தேவையில்லைங்க. அதை வந்து நாம் தமிழர் என்பது
நீங்க ஏன்னா இப்ப இந்த பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன் நம்ம வந்து நின்றுருக்கோம், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ல வந்து நிக்கிறோம் நம்ம. இப்ப நம்ம ஒரு எம்ஒரு இஸ்லாமியர் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம சொல்றதா இருந்தா, இஸ்லாமியன் என்று சொல்பவனுக்கு நாம் தமிழர் இடம் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் மற்ற எந்த கட்சியும் அவனுடைய கொள்கை ரீதியான விஷயத்தை தலையிட மாட்டான். நீ என்ன ஃபாலோ பண்ற, நீ என்ன மதம், உன்னை எப்படி நீ அடையாளப்படுத்திக்கணும், என்ன முதன்மைப்படுத்திக்கணும். இப்ப ஒருத்தன் பேசுறான் முருகருக்கு அரோகரா அப்படின்னு சொல்றான், அது வந்து கடவுள் நம்பிக்கையே உள்ளது. ஆனா அவன் வந்து முப்பாட்டன் அப்படிங்கிறான். அதாவது தமிழ் கடவுள் நம்பிக்கையின்படி மூதாதையர் வணங்குதல் அந்த அந்த வணக்கம் தான் மூதாதையரை. மூதாதையர் யாரு? முப்பாட்டன். முப்பாட்டனை வணங்கக்கூடிய அந்த வழிபாடுதான் தெய்வ வழிபாடு. நான் வந்து முருகரை வணங்க போல, நான் முருகருக்கு அரோகரான்னு வணக்கத்துக்காக சொல்லல. அவர் எங்க முப்பாட்டங்கிறதுனால இப்படி ஒரு எப்படி சொல்றது, இது அப்படியே ஒரு கொலாப்ஸ் பண்ணி ஒரு சத்த தத்துவத்தை கொடுத்துட்டு அது நேரடியாக முஸ்லிம்களுடைய கடவுள் கொள்கையோடய போர் தொடுக்கும். அது அப்படின்னா திமுக அதிமுகவுக்கு இப்ப அடுத்த பாயிண்ட் வருவோம். திமுக அதிமுக ஊழல் பண்ணிட்டாங்க. அதாவது இதெல்லாம் மேன் மேட் லாஸ், மனித கைகளால் உருவாக்கப்பட்ட சட்டங்கள். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதுல லூப் ஹோல்ஸ் இருக்கத்தான் செய்யும். அந்த லூப் ஹோல்ஸை ஃபாலோ பண்ணி எல்லாரும் ஒரு கட்சி ரீதியா போகும்போது, இதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியதா இருக்கு. எல்லாரும் ஒரு கட்சி ஒரு கொள்கைன்னு போகும்போது அப்ப அதுல இருக்கிறதுலேயே அரசியல் ரீதியா இப்ப நம்முடைய மோசமான எதிரி யாரோ அவனை வீழ்த்துவதற்கு என்ன சித்தாந்த ரீதியான கூட்டணிகள் அமைக்க வேண்டும் என்கின்ற கட்டாயத்தில் தான் அரசியல் களங்களும் கூட்டணிகளும் முடிவாகிறது. மம்தா பானர்ஜி கூட தான் காங்கிரஸ் கூட ஆகாது. அப்ப அது என்ன சப்ஜெக்ட் வருதுன்னா பாஜகவை எதிர்க்க. இப்ப நம்ம சொல்றாங்க இல்லையா பாஜக உள்ள வந்துடும், அது ஒரு நேக்கா நக்கலா சொல்றாங்களாமா பாஜக உள்ள வந்துடும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா பாஜக உள்ள வந்துடும் சப்ஜெக்ட் தப்புன்னு வச்சுக்குவோம். நீங்களே சொல்லுங்க, நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்க பாஜகவை களத்தில் எதிர்ப்பதற்கு? சீமான ஒட்டு இந்தியா பூரா பிரச்சாரம் பண்ண வச்சிருவோமா? அவர் பண்ணிடுவார், திடீர்னு மோடிக்கு சப்போர்ட் பண்ணி விட பேசுவார். மும்பையில போய் பேசினார்ல, பேசிட்டு தான் இப்ப மாத்தி பேசுறாரு. இப்ப நான் என்ன ஒரே ஒரு கேள்வி கேட்பேன்னா, தன்னை தூய்மையானவர்கள் என்று சொல்லிக்கொள்ள ரெண்டு பாயிண்ட் முதன்மையாக வைப்பேன். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஒரு முஸ்லீம் வந்து சப்போர்ட் பண்றான் அப்படின்னு சொன்னா, செந்தில் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன், செந்தில் பாலாஜி குற்றம் செய்தார் என்று நிரூபிக்கப்பட்டால் அவரை பொதுமக்கள் மத்தியிலே தூக்கிவிடுங்கள். என் பிரச்சனை அது இல்ல. இந்த நாட்டில் செந்தில் பாலாஜி தான் மிகப்பெரிய குற்றவாளி என்பதை போல நீங்கள் செயல்படுத்துவது என்பது செந்தில் பாலாஜியுடைய குற்றத்தை தண்டிப்பதற்காக அல்ல, மாறாக செந்தில் பாலாஜியும் அவர் சார்ந்திருக்கும் கட்சியையும் மிரட்டி பணிய வைப்பதற்காக. அவரை ஏன் நீங்கள் மிரட்டி பணிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று சொன்னால், ஒரு இந்தியா என்கின்ற கூட்டணியை முதன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடிய தலைவர்களில் ஸ்டாலின் முதன்மையானவராக இருக்கிறார் என்பதற்காக. அப்படின்னும் போது நம்முடைய சப்ஜெக்டே வேற. அப்ப இவங்க மக்கள் மத்தியில் எதை கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஏதோ குற்றம் செய்தவர்கள், ஒரு தப்பான செயல்பாடுகளை உள்ளவர்கள், அவர்களை ஆதரிப்பது வந்து உங்களுடைய இஸ்லாத்திய கொள்கைகளுக்கு எதிராவாதா? சரி, அப்ப ஏன் திமுகவுடைய சில விஷயங்களை நாம் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறேன். அதே நேரம் நீங்க யோக்கியமா? இதுவரை ஒரே ஒரு இடத்தில் கூட எம்எல்ஏவா கூட நீங்க ஆகல. ஆனால் அதுக்குள்ள அவர் நினைக்கிற வண்டாரி மணிகண்டன் நினைக்கிற அவர் பேர், அவருடைய குடும்பத்துல ஒரு தற்கொலை, அதற்கு காரணம் துரைமுருகன் அப்படின்னு வழக்கு. நீ இது வரைக்கும் ஒண்ணுமே ஆகல, அதுக்குள்ள ஒருத்தனை வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு நீங்க காரணமா இருந்திருக்கீங்க. இப்ப நீங்க இது வரைக்கும் எந்த சீட்டும் வாங்கல, அதுக்குள்ளேயே இப்படி ஒரு பேச்சு. சரி, மற்ற விஷயத்த ஒழுங்கா இருக்கீங்களா அப்படின்னா, நீ அதுக்கு என்ன களத்துல நீ பதில் சொல்லுவியா? நான் ரொம்ப தூய்மையானவங்கிறார். இவர் ஏன் அந்த விஜயலட்சுமி கூட்டு பேச மாட்டேங்கிறாரு? அவங்களை புறக்கணிக்கிறாரே தவிர, அவங்கள வந்து அப்படி நெக்லெக்ட் பண்ணி விடுறாரே தவிர, ஏன் அவங்கள கூட்டு பேச மாட்டேங்கிறாரு? அப்ப நான் இதுக்கு சிம்பிளா ஒரு பதில் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அரசியல் களம் ஒன்றும் மஸ்ஜிதுக்குள் களமாடுவதை போல, சர்ச்சுகளுக்குள் களமாடுவதை போல, மத வழிபாட்டு தலங்களில் களமாடுவதை போல புனிதமானதல்ல, அது குப்பை தான், அதுல மாற்று கருத்தே இல்ல. சரி, அந்த குப்பையை சரி செய்ய வந்த தலைவர் தான் என்று சீமான் தன்னை சொல்லிக் கொள்வதாக இருந்தால் அந்த தகுதி உங்களுக்கு இல்லையே, அதான பிரச்சனை. நீங்கள் எளிமையானவரா இல்ல? நீங்க எளிமையானவரா கேட்கிறேன். நீங்க எளிய தமிழ் பிள்ளையாக இருந்ததை விட பாஜகவின் பிள்ளையாக வளம் வந்ததுதான் அதிகம் பல நேரங்கள்ல. இப்ப கூட திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க? ஒரு திடீர்னு என்ன பண்ணீங்க? நீ பேசிட்டு இருக்கும்போது தமிழ்ல ஒருத்தர் அறிவிப்பீங்களா, அறிவிச்சா நான் பாஜகவை ஆதரிக்க தயாருங்கிறார். இது உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய உடன்பாடோடு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பா? இதை பற்றி யாராவது, இது இட்ஸ் அன் ஓபன் சேலஞ்ச், இட் இஸ் அன் ஓபன் சேலஞ்சுங்க. நான் கேட்கறேன், பாஜக நாம் தமிழரில் உள்ள சிறுபான்மையினர் அத்தனை பேரையும் பார்த்து கேட்கிறேன், உங்க அண்ணன் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, தமிழரை அறிவிக்கிறாங்கன்னா அதெல்லாம் சும்மா வெத்து பேச்சு, அப்படி அறிவிச்சாங்கன்னா நான் பாஜக ஆதரிக்க தயாருன்னு சொன்னார். அறிவிச்சிட்டாங்க, என்ன பண்ணலாம்? அமித்ஷா கூட பார்த்தானே சொல்லிட்டு போனாரு. அதை விடுங்க, இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அறிவிச்சா பாஜக ஆதரிக்க தயாருன்னு, இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு
அதில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருடைய பதில் என்ன? சும்மா வள வள முழுசா கேள் முழுசா கேள். பைத்தியக்காரங்களா எவ்வளவு முழுசா கேட்டாலும் அதான் ஃபுல்லா முழுசா கேட்டு தான் பேசுறோம். எப்பவுமே முழுசா கேட்டாலும் பாயிண்ட் என்னன்னா இவங்க ஏமாத்துறாங்க, தமிழர்களை ஏமாத்துறாங்க. அப்ப அங்கதான் பிரச்சனையின் ஆரம்பத்தை சொன்ன பாருங்க. தன்னை தமிழர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதாலோ, தன்னை வந்து தெலுங்கர் என்று அடையாளப்படுத்திக் கொள்வதாலோ, தன்னை மலையாளி என்று அடையாளப்படுத்திக் கொள்வதாலோ ஒரு மண்ணாங்கட்டிக்கு கூட பிரயோஜனம் வராது. நான் இப்ப அடிச்சு சொல்றேன், உங்களை மனிதர் என்று அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள். அதுதான் அழகு. இல்ல இதான் மதன் கௌரி இதே கருத்தை சொன்னாரு. அவர் மேல கடுமையான தாக்குதல் நடத்தினாங்க ஆன்லைன் வழியா. பாவம் அவரை போட்டு பராண்டி எடுத்துட்டாங்க எல்லாரும். நான் பார்த்தேன், அதையும் பார்த்தேன். ஆனா இப்ப இவங்க பராண்டதுனால அது இல்லைன்னு ஆயிடாது இல்லையா? எவ்வளவு நாளுங்க இவங்க பாவம். இது அவ்வளவுதான். இது வந்து நான் சொல்லுங்க, மார்க் மை வேர்ட்ஸ், என்னுடைய வார்த்தைகளை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தலைவருக்கு தகுதியான எந்த பண்பும் இல்லாத மனிதர் சீமான். ஆனா இப்போ மக்கள் மத்தியில ஒரு பரபரப்பா என்ன சொல்றேன்னா, நாங்க திமுக ஓட்டு போட்டோம் அதனால நாங்க சாத்தானின் பிள்ளைகள் அப்படின்னா, அப்ப நீங்க போய் பாஜகவுக்கு போய் ஓட்டு கேட்டீங்களே மும்பையில, சீமான் போய் பாஜக ஓட்டு கேட்டார, அப்ப நீங்க யாரோட பிள்ளை அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ சோசியல் மீடியாவில் பெரிய அளவுல கேட்கப்பட்டு இருக்கு. இந்த மக்களோட ஆதங்கத்தை எப்படி பாக்குறீங்கண்ணா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், திமுகவுக்கு ஓட்டு போட்ட முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மட்டும்தான் சாத்தானின் பிள்ளைகளா, இந்துக்களுமா? இதை ஓபன் அறிவிக்கிற தைரியம் சீமானுக்கு இருக்கா? சாத்தானின் பிள்ளைனா நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்றீங்களா, இல்ல ஓட்டு போட்ட கட்சி தப்புன்றதுக்காக சொல்றீங்களா? எல்லா இந்துக்களை எல்லாரும் சரி சொல்லுவீங்களா? அது என்ன சிறுபான்மையினரை பேசும்போது மட்டும் உங்களுக்கு எங்கிருந்து வந்த அந்த வாய் கொழுப்பு? அதுதான் நான் சொல்றேன். அது என்னன்னா, என்னமோ இவரு தான் அப்படியே தாங்கி நிக்கிற மாதிரியும், இவரு தான் எல்லாவற்றையும் வந்து, அதான் நான் சிம்பிளா சொல்லிட்டேனே, இவர் தமிழரை அறிவிச்சா நான் பாஜகவே ஆதரிக்க தயாரிட்டார். இவர்கிட்ட என்ன நீங்க கொள்கை தெளிவு எதிர்பார்க்கறீங்க? இது ஒரு கொள்கையா? சுத்த லூஸ்தனமா இல்லையா? இது கீர்க்குத்தனமா இல்லையா? அதே நேரத்துல சீமான் வைக்கக்கூடிய தொடர்ச்சியில என்ன சொல்றாருன்னா, முஸ்லிம் சிறைவாசிகள் 20 வருஷமா இவங்க வச்சிருக்காங்க, இவங்களா திமுகவா நீ உனக்கு பாதுகாவலன்னு சொல்ற, அதனாலதான் உன்ன நான் அப்படி சாத்தானின் பிள்ளைன்னு சொல்றேன்னு சொல்லி இவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. சீமானோட தம்பிங்களும் இதை ஏதாச்சும் வைக்கிறாங்க. ஒருவேளை திமுக வந்து முஸ்லீம் சிறைவாசிகளை விடுதலை பண்ணிட்டா நாம் தமிழரே வந்து திமுக ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்ப இந்த கேள்வி அவங்களோட வேலையான பாயிண்டா இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நாங்களே ஓட்டு போறோம், நீங்க உங்களுக்கே முதல்ல ஓட்டு கிடையாது, நீங்க இருந்தா நீங்க தான் தனியா நின்று ஜெயிச்சிருவீங்களே, உங்களுக்கு எங்க இருக்கு ஓட்டு முதல்ல ஊர்ல? அதெல்லாம் இப்ப பேச்சு கிடையாது. இது வந்து எப்படின்னா, தமிழர் ஆதரிச்சா நாங்க வந்து உங்களை சப்போர்ட் பண்ண தயாரு, பிஜேபி சப்போர்ட் பண்ண தயாரு. அங்க அரசியல் எல்லாத்தையும் குழப்ப முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பாயிண்டை எல்லாத்திலையும் கொண்டு வந்து குழப்புவாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், சிறைவாசிகள் விடுதலை பொறுத்த வரைக்கும் தமிழக அரசுக்கு நாம் கோரிக்கை வைக்கும் நிலையில் இருக்கிறோம். யதார்த்தத்தை புரிந்த எல்லாருக்கும் தெரியும், நான் பல நேரங்களில் இதை பேசுவதை தவிர்ப்பேன். ஆனா இன்னைக்கு யதார்த்தத்தை புரிந்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும், முஸ்லீம் சிறைவாசிகளுடைய விடுதலையை இப்ப நான் என்னுடைய விவரம் தெரிந்து நான் வந்து ஒரு சற்றேறக்குறைய ஒரு 13 ஆண்டுகளாக பேசி வருகிறேன். முஸ்லீம் சிறைவாசிகள் விடுதலையை தொடர்ச்சியாக நானும் எல்லா களங்களிலும் பேசி வருகிறேன். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக எல்லா களங்களிலும் பேசி வருபவன் என்கின்ற அந்த அடிப்படையிலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் விளங்கும். என்ன என்ன புரிந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்னால், அதை சாத்தியப்படுத்துவதில் உள்ள சில பல விஷயங்கள். அது என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் பாரதிய ஜனதா கட்சி எப்படி ஒவ்வொன்றையும் அரசியலாக்கி போலரைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியும். அப்போ ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதற்கான தீர்வை நோக்கி சொல்லும்போது, நாங்க பாயிண்ட் ரொம்ப கிளியருங்க, முஸ்லீம்களே, அதாவது இது வந்து ஒரு கோரிக்கை, சிறைவாசிகள் விடுதலையை சாத்தியப்படுத்தாத திமுகவை எதிருங்கள் அப்படின்னு சொன்னா, அது வேலிடான பாயிண்ட், அது வேலிடான பாயிண்ட். அதுக்காக நீ என்ன ஆதரிக்கன்னு சொல்லாத, என்னுடைய பிரச்சனை அதான். நாங்க எதிர்த்துட்டு போறோம், அதாவது முஸ்லீம்களுக்கு தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுகவிற்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டுமா புகட்டக்கூடாதான்னு தெரியும். எப்படி தெரியும் எப்படி தெரியும்? கடந்த காலங்களிலே, கடந்த வரலாற்றிலே புகட்டி இருக்கிறோம். மற்ற கட்சிகளுக்கு வாக்குறுதி கொடுத்து மீறியவர்களுக்கு புகட்டி இருக்கிறோம். அதுக்காக நாங்க அரசியல் தெரியாத முட்டாள்கள் அல்ல, எது எப்படி சாத்தியப்படும் என்பதை விளங்கிக் கொள்ளாமல் இருப்பவர்கள் அல்ல நாங்கள். அப்போ நீங்களே மும்பைக்கு போறீங்க, மோடிக்கு ஓட்டு கேக்குறீங்க, இன்னைக்கு கேட்டா அது அன்னைய நிலைப்பாடு, அது வேற இன்னைய நிலைப்பாடு வேறங்கிறீங்க, தந்தை பெரியார் ஆதரிச்சுக்கிறீங்க, பெரியார் டிஷர்ட் போடுறீங்க. ஒரு 4 மாசத்துக்கு முன்னால அப்படி கை கட்டிக்கிட்டு பேச தான் நம்ம பார்த்துதானே இருக்கோம், எப்பயாவது போர் அடிக்கும் போது கேட்டு சிரிக்க தானே செய்யறோம். இப்படி கை கட்டிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு மண்ணில் வாழ்ந்து ஒரு புரட்சியாளர் பெரியார் அப்படின்னு பேட்டி கொடுத்துட்டு அவருடைய நினைவை கூறுறோன்னு அப்படியே ஒரு 4 மாசம் கழிச்சு ஒரு இடத்துல பேசும்போது, தன்னுடைய சொத்தை எல்லாம் இந்த மண்ணுக்கு எழுதி கொடுத்த தேவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் சாதி தலைவர் ஆயிட்டாரு, தனக்கு பின்னால தன் சொத்துக்கு வாரிசு வேணும்னு நினைச்ச பெரியார் புரட்சியாளர் ஆயிட்டார். யார் ராணி இது? என்னது இது? வாயா இல்ல என்னது இது?
என்ன இயல்பு? அதே மாதிரி என்ன அடிச்சா, என்ன தொட்டா, உன்னை தூக்க வேண்டாம் அப்படின்னு நாங்க தூக்குனாங்களா? இவன் ராஜீவ்காந்தி. நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நேர்மையான ஒரு கருத்தை சொல்கிறேன். ஒரு 2 MLA 3 MLA அவங்க என்னைக்கு ஜெயிக்கிறாங்களோ அன்னைக்கு க்ளோஸ் அந்த கட்சி. ஏன் அப்படின்னா அப்ப தெரிஞ்சிடும் யதார்த்தம் என்னன்னு. இந்த யூட்டோபியன் லைஃப்ல வாழ்றது, நம்மளே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடலாம் நினைக்கிறது. திமுக நீங்க சிறைவாசி கேள்விக்கு வந்தீங்க, நான் அதுக்கு வர்றேன். திமுக சிறைவாசிகளை விடுதலை செய்யும் என்பதில் எங்களுக்கு இன்றைக்கும் நம்பிக்கை இருக்கிறது. நான் அதுல மாற்றுக்கிறது எனக்கு இல்லை. அப்படி செய்யாவிட்டால் சத்தியமாக அவர்களுக்கு மிகச்சரியான பாடத்தை புகட்டி காட்டுவோம் தேர்தலில். அது வேற. ஆனா அதுக்காக அதே சிறைவாசிகள் விடுதலை என்கின்ற பெரிய டாஸ்க்கு உன்ன மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஒரு சில ஜோடுதாலைக்கு கீழே வந்து சரியாவே நிக்காது, இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ப்ராப்பர் பேஸே இல்லாத ஜோடுதாலையை நம்ப முடியுமா? சீமான் அப்படிப்பட்ட ஜோடுதலை தான். அப்போ அரசு ஒரு செயலை ஒரு செய்தியை சாத்தியப்படுத்துவதற்கான நேரம் தேவைப்படலாம் என்று நாங்கள் உளமாற நம்புகிறோம், கோரிக்கை வைக்கிறோம். அந்த கோரிக்கையின் அடுத்த கட்டமாகத்தான் இப்ப பேராசிரியர் வந்து பெரிய அளவில் போராட்டம்லாம் நடத்திருக்காரு. வெறும் திமுக ஆதரித்துக் கொண்டேதான் இருப்போமா? அதை முறையா எப்படி செய்யணுமோ அதை செய்வோம். அதற்காக உங்களை மாதிரி நல்ல அப்பனுக்கு ஆத்தாளுக்கு பிறந்தவன், நல்ல தாத்தாவுக்கு பாட்டிக்கு பிறந்தவன் இப்படி பேச சொல்றாங்க நம்மள. ஏற்கனவே இந்த மாதிரியான பல பேச்சுகள் பேசித்தான் சமூகம் பின்னடை போய் நிக்குது. அப்போ இதற்கு இது எதிர்வாதம் அல்ல. திமுகவிற்கு தக்க பாடத்தை எப்படி புகட்ட வேண்டுமோ அரசியல் ரீதியாக புகட்டிக் கொள்வார்கள். நான் அதுக்கு தான் முதல்ல சிறைவாசிகள் விடுதலை விஷயத்துல சீமான் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்திய போது என்னுடைய கருத்தை தெளிவாக பதிவிட்டேன் ஒரு காணொலியின் வாயிலாக. உங்களுடைய திமுக எதிர்ப்பு அரசியலுக்கு, உங்களுடைய திமுக எதிர்ப்பு அறிப்பிற்கு சிறைவாசிகள் விடுதலையை வைத்து சொரிந்து கொள்ளாதீர்கள். நான் இப்போ அதான் சொல்லுவேன். இப்போ முடிஞ்சா கோரிக்கை வைங்க, கவர்மெண்ட் இருக்குது, அந்த கோரிக்கையை வைத்து அதை எப்படி கொண்டு வரணும்னு நீங்க பாருங்க. பல சாத்திய பிரச்சனைகள் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கழுகு கண் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறது. ஏதாவது ஒரு விஷயத்த பாக்குறீங்கல்ல, சின்னதா ஏதாவது நடந்துச்சுன்னா அதை வச்சு எப்படி போலரைஸ் பண்ணலாம்? நடக்காத தீவிர ஒரு ராணுவ வீரருடைய விஷயத்த வந்து என்னமோ திமுக நெகிலிஜென்ஸ்ல தான், திமுக தான் அடிச்சு கொண்டாங்கன்ற மாதிரி மாத்தி இவ்வளவு பெரிய பிரச்சனையை செய்ய பார்த்தார்கள். அது வந்து தேங்காடு ஸ்டேட் தப்பிச்சுது. அப்ப அந்த மாதிரி பல விஷயங்கள் பாரதிய ஜனதா போலரைஸ் பண்ண பாக்குறதுனால இதற்கு ஒரு சரியான நேரத்திற்காக திமுக காத்திருக்கிறது என்பதாக நான் நம்புகிறேன். அப்படி செய்யாவிட்டால் அதுக்காக நம்ம வந்து நம்பிக்கிட்டே ஓடிடுவோமா? அப்படி செய்யாவிட்டால் அதை அரசியல் ரீதியாக எப்படி செய்யணுமோ அதை அப்படி முஸ்லீம்கள் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு அறிவு இருக்கிறது. உங்களுடைய சாத்தானின் பிள்ளைகள் பட்டத்தை தந்துறாரு. இதை மாதிரி எங்களுக்கு வரலாறு எவனுமே தரல. ஒன்னு நீங்க ஒண்ணு எங்களை சுமந்துட்டோம் நிக்கல. நீங்க இது வரைக்கும் எங்களுக்கு பெரிய அளவுல யூ ஆர் நாட் தி சாம்பியன்ஸ் ஆஃப் முஸ்லீம் கம்யூனிட்டி ஆர் கிறிஸ்டின் கம்யூனிட்டி. நீங்க ஒரு பெரிய அளவுல எதுவும் எங்களுக்கு சாதிச்சு கொடுக்கல. உங்கள் வாய்க்கொழுப்பால் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் எதுவும் வம்பு வராமல் பார்த்துக் கொள்ளுங்க, அது போதும். நாங்க எங்களுடைய பக்குவமான அரசியலை எப்படி கையெடுக்கணுமோ அப்படி கையில் எடுத்து நாங்க போய்க்குவோம். பராக்.